தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் மனிதர்கள் விலங்குகள் தான் அப்படின்னு நான் சொன்னா நீங்க எல்லாருமே சண்டைக்கு வருவீங்க இல்ல விலங்கு கிடையாது மனிதன் வேற விலங்கு வேற அப்படின்னு சொல்லுவீங்க இல்ல இது ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு நான் சொல்ல போறேன் அறிவியல் ரீதியாக சொல்ல போறேன் இந்த அறிவியல் ரீதியாக சொல்லுறதுக்கு முன்னாடி ஒரு இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க போங்க ஒரு காட்டு வழியா நீங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்கே மனிதனும் இருந்திருப்பான் விலங்குகளும் இருந்திருக்கும் இல்லாட்டி மனித ரூபத்துல இருக்கிற வேற குரங்குகளும் இருந்திருக்கும் இப்படி எல்லாருமே ஒரே வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க காலங்கள் செல்லச் செல்ல நான் சொன்னது இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்ப இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது அப்படிங்கிற ஆண்டு சோ காலங்கள் செல்லச் செல்ல மனிதனின் அறிவும் வளர்ச்சி பெற்றுக்கொண்டே வந்தது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை உங்களுக்கு இது புரியலன்னா நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் ஒரு இருபது வருடத்திற்கு முன்பு பிறந்த ஒரு குழந்தையும் இப்போது பிறந்த ஒரு குழந்தையும் கொஞ்சம் எடுத்து அவங்க வளர்ந்த அந்த ஒரு அந்த கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க குழந்தைக்கு ஸ்மார்ட் அன்லாக் பண்ண தெரியும் கம்ப்யூட்டர் இருபது வருடம் முன்பு பிறந்த ஒரு குழந்தைக்கு இது எதுவுமே தெரியாது இந்த குழந்தைக்கு அறிவு வளர்ந்திருக்கிறது இதை நிறைய பெற்றோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்ப பிறக்கிற குழந்தைகளுக்கு அறிவு ரொம்ப ஜாஸ்தியாயிருக்கு அப்படிங்கிறது தான் இதே மாதிரி தாங்க காலங்கள் செல்ல செல்ல அறிவு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கூடிக்கிட்டே இருக்கு இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் அப்படிங்கிறவன் விலங்குகள் கூட அவங்க எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அந்த வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படி என்றால் மனிதனுக்கு குடும்பம் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தவறு இப்போது இருக்கும் விலங்குகளுக்கு கூட குடும்பங்கள் அப்படிங்கிறது இருக்கு கடைசியா நம்ம சின்ன தம்பி தம்பிங்கிற யானை கூட அதனுடைய குடும்பத்தினுடன் சேர வேண்டும் போராடிட்டு இருக்கே தவிர தனியா விட்டுருங்க சொல்லி அது சொல்லவே இதே மாதிரிதான் அன்றைய காலத்தில் மனிதன் ஒரு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்தான் அந்த குடும்பத்தை யார் தலைமை நிர்வாகம் ஏற்றி நடத்தினார்கள் தாய் அப்படின்னு சொல்லலாம் பெண் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஒரு தாய் வழி சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் காலப்போக்கில் தாயிடம் இருந்து இந்த ஒரு பதவி பறிக்கப்பட்டு தந்தை ஆண் அப்படிங்கிறவருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படி இருந்தா நாம ஏன் இந்த ஹோமோசாப்பியன் அப்படின்னு அறியப்படுகிறோம் ஹோமோனா என்ன சாப்பியன்ஸ்னா என்ன இதே மாதிரி வேறு சில பேரின குழுக்கள் இருக்கின்றனவா அப்படி இருந்தால் அந்த மாதிரியான குழுக்களுக்கு மூதாதையர்கள் எங்கிருந்து வந்தார்கள் இந்த ஒரு கேள்வி சாதாரணமா நம்ம மனசுல வரவேண்டிய கேள்விதான் இதற்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எத்தனை வருடங்களுக்கு முன்பு தோன்றியது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு கோடி வருடங்களுக்கு முன்பு பிறந்ததுதான் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நம்ம சூரிய குடும்பம் பிறந்து நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் தான் ஆகின்றன அப்படின்னா முதல் உயிரினம் தோன்றி எத்தனை வருடங்கள் ஆகின்றன அப்படிங்கிற கேள்வி

இப்படி பல்வேறு விதமான மூலக்கூறுகள் ஒன்றுடன் ஒன்று வினை புரிந்து வேறு விதமாக சேர்ந்து நிறைய நிறைய உயிரினங்களாக மாறுகின்றன இப்படி உருவான பாக்டீரியா இப்போது எத்தனை இனங்களாக இருக்கின்றன பதினைந்து லட்ச இனங்கள் பாக்டீரியா கண்டறியப்பட்டுள்ளன கண்டறியப்படாமல் இருக்கும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை இதைவிட மூன்று மடங்கு கூடுதலாக இருக்கும் அப்படின்னு அறிவியாளர்கள் சொல்றாங்க எங்க இருக்கிற பாக்டீரியால இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமிக்கு அடியில இருக்கிற பாக்டீரியாக்கள் கடலுக்கு அடியில இருக்கிற சின்ன சின்ன உயிரினங்கள் இது எதுவுமே அதிகமாக கண்டுபிடிக்கப்படவில்லை சோ இந்த மாதிரி உயிரின

ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு எலி வடிவ உருவத்திலான ஒரு உயிரினத்தில் இருந்துதான் இந்த மாதிரியான அதன் பிறகு இந்த பாலூட்டிகளின் பரிணாமம் மனிதர்களாகவும் விலங்குகளாகவும் சின்ன பறவைகளாகவும் பிரிக்கப்படுகின்றன தீப்பிழம்பாக இருந்தது அப்படின்னு சொல்ற அப்படி இருக்கும்போது இந்த பூமி மறுபடியும் எப்பவாவது அழிந்திருக்கிறதா கேள்விக்கு இருபத்தி நாலு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தடவையும் ஆறரை கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தடவையும் இந்த பூமி அழிந்து அங்கே இருந்த உயிரின

உயிரினம் அப்படிங்கிறது நம்ம லெமோரியா கண்டத்தில் பார்த்த அந்த லெமோர் அப்படிங்கிற உயிரினம் நீங்கள் விக்கிபீடியாவில் போய் சர்ச் பண்ணாலும் இல்லாட்டி எந்த புத்தகத்தை எடுத்தாலும் இந்த லெமோர் அப்படிங்கிற உயிரினத்தின் முதல் வரலாறு எங்க இருந்து தொடங்குகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறரை கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து தான் தொடங்குகிறது நம்ம பார்க்குற இந்த பூச்சி இனம் இருக்கு பாருங்க அதனுடைய மூதாதையர்கள் தோன்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டன தேனீக்கள் இருக்கு பாருங்க அதனுடைய மூதாதையர் தோன்றி பத்து கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டன கரையான்கள் தோன்றி கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்படி என்றால் தோன்றி வருடங்கள் ஆகிவிட்டனா இந்த மனிதனின் ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனுக்கும் குரங்குக்கும் சமமான இல்லாட்டி அவங்க இரண்டு இனத்தையும் சேர்க்கிற ஒரு மூதாதையர் தோன்றினார் அவர் ஆப்பிரிக்காவில் தோன்றினார் அப்படிங்கிறது அறிவியல் கூட்டாக இருக்கிறது இது நடந்தது ஐம்பது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக அடுத்ததா இப்ப நம்ம பார்க்கிற இல்லாட்டி இப்போ இந்த பூமியில இருக்கிற இந்த சாப்பியன்ஸ் ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படிங்கிற மனிதர்கள் தோன்றி ஒன்றரை லட்சம் ஆண்டுகள் தான் ஆகின்றன இந்த ஒன்றரை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெண்ணிடம் இருந்து இல்லாட்டி ஒரு தாயிடம் இருந்து பிரிந்து வந்த மனிதர்கள் தான் இப்ப பாக்கிற பூமியில் இருக்கும் எழுநூறு கோடி மக்களும் இதுல ஹோமோ அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதன் அப்படிங்கிறது தான் சாப்பியன்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவாளியான அப்படிங்கறதுதான் சோ அறிவாளியான மனிதன் தோன்றி வெறும் ஒன்றரை லட்சம் ஆண்டுகள் தான் ஆகின்றன அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் அவர்களை ஹோமோ நிட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹோமோனிட் இல்லாட்டி முன் மனித இனம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட மனித இனத்தை சேர்ந்ததுதான் ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிற ஒரு மனித இனம் இதே மாதிரி ஒரு மனித இனம் தான் நியான்றதாள் மனித இனங்கள் இந்த ஹோமோ எரெக்டஸ் மனித இனங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கி பல லட்சம் ஆண்டுகள் வளர்ந்து பின்பு மொத்தமாக மடிந்து விட்டன அப்படிங்கறதான் அறிவியல் கூச்சாக இருக்கிறது இதற்கு எச்சங்கள் நமக்கு அப்படின்னு சொல்றோம் பாருங்க இது நமக்கு நிறையவே கிடைச்சிருக்கு அப்படி கிடைக்கப்பட்ட மனிதர்கள் தான் ஜாவா மனிதன் குரோ மக்டன் மனிதன் பீகிங் மனிதன் சாவக மனிதன் அத்திரம்பாக்கம் மனிதன் இப்படி நிறைய மனிதர்கள் இந்த ஹோமோ எரக்ட் பிரிவை சேர்ந்தவர்கள் தான் இவர்களுடைய இந்த வயது எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டுகளுக்கு முந்தையது சொல்றாங்க குறிப்பிடத்தக்க ஒரு மனிதனை சொல்ல வேண்டும் என்றால் ஜாவா மனிதன் அப்படிங்கிறவர் தாங்க இந்த ஜாவா மனிதன் தோன்றி கிட்டத்தட்ட நாலரை லட்சம் ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஜாவா மனிதனின் எலும்புக்கூடுகள் எங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தோனேஷியா அப்படிங்கிற இருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த இனம் அப்படின்னு சொல்லும் போது ஒரே இனத்தை சேர்ந்த இரண்டு உயிரினங்கள் உணர்ந்து வேறொரு சந்ததிகளை உருவாக்கும் போது அந்த சந்ததி அப்படிங்கிறது இல்லாட்டி அந்த ஜெனரேஷன் அப்படிங்கிறது அதே இனத்தை பிரதிபலிக்கும் ஒரு இனமாக மாறும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்முடைய நாட்டு மாடுகள் நம்ம நாட்டு மாடுகள் நாட்டு காளைகள் இப்படி நம்ம சொல்றதுக்கான காரணம் இந்த நாட்டு காளைகள் கூட நம்முடைய நாட்டு பசுக்கள் சேர்ந்தால்தான் உண்மையான நம்ம நாட்டு பசுக்கள் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் உண்மை அதை விடுத்து இந்த ஜெர்சி பசுக்களின் விந்தணுக்களை நம்முடைய நாட்டு பசுக்களிடம் கொடுக்கும் போது உருவாகும் இந்த மாதிரி கஞ்சு ரொம்பவே பலவீனமானதாக இருக்கும் இல்லாட்டி டிஎன்ஏல பல சிதைவுகள் ஏற்பட்ட

இதுல நிறைய உயிரினங்களை இன்றளவும் நாம் காண்பதற்கான காரணம் அவை ஒரே இனத்தை சேர்ந்தவை அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் அப்படி என்றால் ஒரே இனத்தை சேர்ந்ததை பேரினம் இல்லாட்டி குடும்பம் அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டா அறிவியல்ல பேரினம் என்பதும் குடும்பம் என்பதும் வெவ்வேறானதாக இருக்கிறது பேரினம் அப்படிங்கிறது ஒரே இனத்தை தான் பேரினம் அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு நான் சொல்ல போனா ஹோமோ சாப்பியன்ஸ் ஹோமோ எரக்ட் இவங்க இரண்டு பேரும் ஹோமோ அப்படிங்கிற மனித இனத்தை சேர்ந்தவர்கள் இந்த விஞ்ஞானிகள் இல்லாட்டி இந்த அறிவியாளர்கள் எப்பவுமே ஒரு உயிரினத்தை பேர் அதுல இரண்டு வாக்கியங்கள் இருக்கும் முதல் வாக்கியம் அப்படிங்கிறது அதனுடைய இனத்தை குறிப்பதும் இரண்டாவது வாக்கியம் அப்படிங்கிறது அந்த இனத்திலிருந்து இது எப்படி வேறுபடுகிறது அப்படிங்கிறது தான் இதுல ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லும் ஹோமோ அதனுடைய இனத்தை குறிக்கிறது சாப்பியன்ஸ் அப்படின்னு சொல்றது இந்த இனத்தில் அறிவாளியான ஒரு மனித இனம்தான் இந்த ஹோமோசாப்பியன் அப்படிங்கறது குறிக்கிறது இதே மாதிரி சிங்கத்தை எப்படி அழைப்பார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா பந்தேரா லியோ அப்படி சொல்லி அழைப்பார்கள் இந்த பந்தேரா அப்படிங்கறது அப்படின்னா ஒரு பேரினம் என்பது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பந்தேரா பேரினத்தில் வகைப்படும் விலங்குகள் யாவை அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்கம் புலி சிறுத்தை வேங்கைகள் இவை எல்லாமே பந்தேரா அப்படிங்கிற ஒரு பேரினத்தை சேர்ந்த விலங்குகள் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மாதிரி பேரினத்தை சேர்ந்தவர்கள் ஒரு குடும்பங்களாக வகைப்படுத்தப்பட்டன உதாரணத்துக்கு சொல்லணும்னா பூனை குடும்பம் அப்படிங்கிற ஒரு குடும்பம் இருக்குங்க இந்த பூனை குடும்பத்துக்கு கீழ் வர்றதுதான் சிங்கம் புலி போன்ற விலங்குகள் அதே மாதிரி நாய்கள் அப்படிங்கிற ஒரு குடும்பம் இருக்கு இந்த குடும்பத்தின் கீழ் வருவகைகள் தான் நாய்கள் ஓநாய்கள் மற்றும் குள்ளநரிகள் அப்படிங்கிறது அடுத்ததா யானைகள் அப்படிங்குற ஒரு குடும்பம் இருக்கு இந்த யானை குடும்பத்தின் கீழ் வருவகைகள் யானைகள் மாமூத்துகள் மோஸ்டோடான்கள் அப்படிங்கிற உயிரினங்கள் இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் குடும்பம் அப்படிங்கிறதுக்கு கீழே வர்றதுதான் பேரினம் அப்படிங்கிறது இந்த பேரினம் அப்படிங்கிறதுக்கு கீழே வர்றதுதான் ஒவ்வொரு உயிரினங்கள் அப்படின்னு சொல்லும் போது சோ இந்த குடும்பம் அப்படிங்கிறதுக்கு மேல யாராவது இருந்தார்களா அப்படின்னு கேட்டா இதற்கான பதில் நான் முதல்ல சொன்னது தாங்க அந்த ஒற்றை செல் உயிரினம் இருக்கு பாருங்க பாக்டீரியா இதுல இருந்து ஒவ்வொன்னா வந்ததுதான் இப்படிப்பட்ட குடும்பங்களும் பேரினங்களும் இனங்களும் அடுத்ததா வர்ற உயிரினங்களும் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு இந்த விஷயங்கள் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் கொஞ்சம் புரிஞ்சிருக்காது அடுத்த டாபிக்ல இல்லாட்டி அடுத்த பதிவுல மனித இடம் எப்படி தோன்றியது நியாண்டர்தால் மனிதர்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் அறிவியல் பூர்வமான சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் அதற்கு தயாராக இருங்கள் இதை பற்றிய உங்களது கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள் தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி